ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்சடா ஆங்கிலர் உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இப்போ ரெண்டு ராடு போட்டிருக்கு செட்டப், ரெண்டு செட்டப். ஏன்னா கொஞ்சம் லாங்கில் தான் மீன் அடிக்குது, அதனால் ரெண்டுமே ராடாக போட்டிருக்கு. என்ன இருக்கு ரெண்டு செட்டப்? ஓகே, மீன் அடிச்சுன்னா அடுத்து வீடியோ எடுக்கல. ரத்தம் போயிட்டாரு, சின்னது போயிருந்தாரு. அது இல்லை, இது காத்து அது தென்னு முறிஞ்சிருக்காது. என்ன
விரவு விரவெல்லாம் அடிச்சு தான் இல்லாட்டியாவது எங்கு ஜோத்தா சிறவிலையும் இங்கே ரிங்கி அகப்பட்டுருக்கு இல்லை நீனா தப்பிடுச்சு எப்படி எட்டு ஆறு ஏழு எட்டு கிலோ பார்க்கலையா இருக்கும் இடம் போட்டு அப்படி போட்டுருமா என்ன பிரச்சனை ஒன்பது எப்படி இடம் போட்டு போட்டு ஆறு எண்ணூத்தம்பது மிருகால் ஒன்று அடிச்சிருக்கும் போது இருக்கு பாப்பா சுண்டி சுண்டி இழுக்குது அதை நல்லா இழுக்கிற பாப்பா பொடி என்ன கிடையாது இது வர தொடங்கினாலே நமக்கு சிக்கல் நான் அப்ப நினைச்சேன் பொரு பொடி மீன் வேணும் சின்ன மீன் அடிச்சிருக்கு கட் பண்ணு சரசரா போகுது கூட கூட கண்ணு எப்படியும் உங்களுக்கு ஒன்று கிடைச்சு ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு ஆனால் நல்லா இழுக்கலை ஓரளவுக்கு தான் இழுக்குது பார்ப்போம் ஆனால் நல்லா லாங்கில் கிடைக்குது தெரியல அடுத்து வரானாக்க இல்லையா இல்லையா Thank you.
தூக்கு பாயிருந்துருக்கு. இதை லேசா அடிச்சிருக்கு. இதுல வந்தோம்னா இதுல எங்கேயும் மாத்தி தப்பிட்டு மாவு அப்படியே தான் இருக்கா? மாவு அப்படியே தான் இருக்கு. அப்படியே வச்சு போடும் இல்லையா? இழுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது கள்ள இளவு தப்பிட்டு மறுபடியும் அங்க போயிட்டே இருக்கிறது. அப்பா நல்ல காரணம் எடுக்க போகும்போது அடிச்சது அதே மாதிரி இப்பவும் அடிச்சிட்டு போயிட்டு அப்படி எப்படி வளையாச்சியா? நமக்கு அந்த இதை எடுக்கும் தம்பி. நான் மடக்கம் பிள்ளைய நான் நினைச்சேன். நெட்டு தானா? ஆமா, மடக்கம் பிள்ளைய எனக்கு மடக்கு மனசு இல்லை. அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தா என்ன நானும் காத்து காத்து ஒரு வழி ஆச்சு.
இந்த பொண்ணு நல்ல கரெக்டா வாயில் ஆயிட்டு பத்தியா கொசு உள்ள போயிட்டு வைக்கல அப்போ சரியா நமக்கு வரல வரல கைடு ஏறிட போகுது இது இது வரல சரியா நமக்கு பதில் அது ஒன்றும் அசுங்க முடியலை எப்போ வாழ்க்கை சரியா எனக்கு ஒரே சங்கடமா இருந்துச்சு சரி என்னடா இது நீ பண்ணா நாளைக்கு பைசா கொடுத்தாலும் வாங்க அதே அளவு தான் அது ஆறு எண்ணூறு இது ஆறு எழுநூறு ஆறு அறநூறு என்ன வந்தது ரெண்டு மீன் அடிச்சிருக்கு இதோட வைண்டப் பண்ணுறோம் இந்த மீனை காட்டு சேர்த்து எனக்கு பண்ணி சைஸில் இது இதே சைஸ் ஆக அன்னைக்கு அடிச்சது அது 8 கிலோ வந்து ஒரு 20 கிலோ சைஸில் காட்டுச்சு இது பார்த்தியா யார் ஆறு பார்த்தா என்ன நம்ப வேணுமா பெரிய மீனாக இருக்குது இதே மாதிரி தான் ஆனால் 8 கிலோ மீன் ஒரு 20 கிலோ சைஸு தெரியுது ஆனால் இது வந்து 6.25 கிலோ தான் இருக்குது ஓகே இப்போ கொஞ்ச நாள் வசனம் போட முடியல வசனத்தை கண்டிப்பாக போடணும் ஏன்னா வசனம் நமக்கு ஜீவனாக இருக்குது பாவம் என்றால் என்ன ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பாவம்னா என்னென்னு தெரியும் பாவத்தை தண்ணீரை போல் பருகிற ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் எல்லாவித அநீதியும் பாவம் 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு அநீதியாய் செய்கிற எல்லா காரியமும் பாவம்தான் ஒவ்வொருத்தர் தனக்கு தெரிஞ்சே எல்லா பயங்கரமான அநீதிகளை செய்வாங்க யார் இந்த சட்டத்துக்கு முன்ன தப்பிடலாம் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்ன ஒருத்தரும் தப்ப முடியாது மரித்த யாவரும் நியாயத்தீர்ப்பு அடைவது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது ஓகே அடுத்தது சட்டத்தை மீறுவதும் பாவம் 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு பிரமாணம் தான் கொடுத்தார் எப்படி இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதையே மனுஷன் மீறிட்டான் அடுத்து 10 கட்டளை அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு இப்படி ஒவ்வொன்றுலேயும் மனுஷன் ஒவ்வொரு உடன்படிக்கை ஆர்டர் பண்ண அதை தள்ளி தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கு ஒவ்வொரு பைத்தியக்காரங்க கேட்பாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் அது என்ன அப்படின்னு ஆண்டவர் கிருபையாக இறங்கி மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணார் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கட்டளை போட்டார் அதை மீறினான் ரெண்டாவது 10 கட்டளை கொடுத்தாரு அதையும் மீறினான் இதெல்லாம் அவங்க நிறைவேற்ற முடியலை இதெல்லாம் நிறைவேற்றக்கூடியது தான்
அந்த மனுஷனா வந்து அவர் நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். மனுஷன் ஆனால் அதை நிறைவேற்றவில்லை, முடியாதுன்னு இல்லை, அவனுக்கு மனசு இல்லை, அவன் செய்யலை. அதே மாதிரி புதிய ஏற்பாடுன்னு சொன்னால் ஒரு புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை. பைபிளை தெரியாமல் தேவையில்லாமல் சில ஆட்கள் பேசுவாங்க, அதெல்லாம் மகா முட்டாள்தனம். அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியானதை கொடுத்தாரு, மறுபடியும் 10 8 கொடுத்தாரு, அதை இது பண்ணலை. மறுபடியும் 2வது 3வது வந்து புதிய இது வந்து நானே எல்லாம் செஞ்சு தீர்த்தரேன்னு அவரே ரத்தம் செஞ்சு எல்லாம் நமக்கு செஞ்சு எல்லாமே பண்ணி கையில் கொடுத்துருக்காரு, வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் மனம் திரும்ப யாருக்கு இது இதையும் நம்ம அசட்டை பண்ணால் தப்ப முடியாது. சட்டத்தை மீறக்கூடாது, வேத வசனத்தை. இந்த உலகத்தில் என்ன சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் நம்ம உட்பட்டு போகாட்டி ஜெயிலு தான். அதே மாதிரி தான் வேத சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் ஆண்டது இருக்க உள்ளவர் தான் ஒரு நாளும் நீதியிலிருந்து அவர் தவறமாட்டார். நியாய தீர்ப்பு மகா பயங்கரமாக இருக்கு. அடுத்தது, நன்மை செய்ய திராணி இருந்தும் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது. மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தராவிலும் வெந்தயத்திலும் சேதகத்திலும் தசமாகவும் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியும் இதக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். எவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாது இருக்க வேண்டுமே. இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கத்தை விட்டுடுறாங்க. நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், நான் காரியங்களை பண்ணுறேன், நம்ம வந்து இறக்கத்தை பார்க்க வேண்டாம். ஆனால் ஆண்டவருக்கு உகந்த காரியம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு இருக்குது, திக்கற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு இருக்குது. கிறிஸ்தவங்க அதை மறந்துட்டாங்க. அதில் நிறைய இந்து சகோதரர்கள் நிறைய பேர் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு நிறைய தான தர்மம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அதை ஒரு பெருமைப்படுத்தி அதை தன்னை முன்னிறுத்தி அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் வச்சு தான் பண்ணுறாங்க. மாயமற்ற அன்போடு அதை பண்ணணும். வேதம் சொல்லுது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு அறியக்கூடாதுன்னு. அப்படி இங்கே பிரஸ்தாபப்படுத்தி அதை பண்ணுனா இங்கேயே அதனுடைய பலன் தீர்ந்தது. ஒரு ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தாலோ ஒரு சாப்பாடு போட்டாலோ அதை சொன்னால், அவனுக்கு கஞ்சி ஊற்றுனா உனக்கு ஆண்டவர் பிரியாணியை தந்து இங்கேயே முடிச்சிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி, தன்னை சில ஆட்கள் வந்து இது மாதிரி பண்ணட்டும், நம்ம பண்ணுற மாதிரி இன்னும் பேர் பண்ணட்டும்னுலாம் நினைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஆனால் வசனம் சொன்னால் சொன்னது தான், வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது. அப்படி பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லது. சில யூடியூப்லலாம் நான் பார்க்கும்போது நினைப்பேன், ஆனால் அவங்க போடுறத நிமித்த நம்மளும் இதை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வருது. அப்படியும் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி பண்ணாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வோட மாயமற்ற அன்போடு உதவி செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். கண்டிப்பாக அதை தான் சொல்லுது. கிறிஸ்தவர்கள் அதை மறந்துட்டாங்க. இந்துக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அதை மைக்கில் வச்சு வீடியோ எடுத்து அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமான அது அவங்களுக்கு வந்து என்னென்னா, சுய ஒரு ஏதாவது வேறு ஒரு சுயம் இருக்குது அவங்களுக்கு, அதில் இதனால் இது ஒரு நன்மை அவங்களுக்கு வரும், அதை வச்சு அது பண்ணுறாங்க. மாயமற்ற அன்புனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது தான் உதவி. அடுத்தது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரோமர் 14:23. எப்படின்னா, ஒருவன் சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இப்போ மெயின் என்னன்னா, நம்ம
இது கிறிஸ்தவங்களுக்கு என்னென்னா தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், அவரை போஷிக்க நம்மளை போஷிக்க படைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, நமக்கு ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அதை உண்மையும் உத்துவமாக விசுவாசித்தா ஒருத்தனும் கடன் வாங்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது பெருமையாக நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் கிரெடிட் கார்டு கடன் அப்படின்னு சொன்னாவே அப்போ அப்புறம் கிரெடிட் கார்டு கிடையாது, கடன் வாங்கினா எல்லாருமே ஒரு வெக்கப்படுவாங்க. இன்றைக்கி கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது பெருமையாக நினைக்கிற அளவுக்கு அந்த பொல்லாத காரியம் வந்துருச்சு. விசுவாசம் இல்லாதவன் தான் கடன் வாங்குவான். நானும் கடன் வாங்கியிருக்கிறேன், ஏன்னா அற்ப விசுவாசிகள் நம்ம. கடன் வாங்கினா அவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவன், இல்லாட்டி விசுவாசியே இல்லை, அதுதான் உண்மை. கடன் வாங்காமல் தேவன் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு நடந்தால் கண்டிப்பாக அவர் போஷிப்பார். வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, அவங்க துணி பழசாகவும் இல்லை, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை, வானத்து மண்ணாவினால் அவங்கள போஷிச்சார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை விசுவாசத்தோடு இருந்தால் இன்றைக்கும் அவர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாகவும் அவிசுவாசிகளாகவும் இருக்கிறனால தான் அவருடைய கரம் நீட்டப்படலை. அவர் விசுவாசம் இல்லாமல் வந்ததெல்லாம் பாவம்னு சொல்லிட்டார். அடுத்தது வந்து தீய நோக்கம். நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன். தீய நோக்கம், திட்டம் போட்டு தாய் பிள்ளை பெண்டாட்டி மக்கள் எல்லாருமே திட்டம் போட்டு ஒரு தீய நோக்கத்தை செயல்படுவான், இல்லாட்டி ஒரு தனி மனிதன் தீய நோக்கத்தை செயல்படுத்துவான். அவன் திட்டம் போட்டு உருவாக்கி பண்ணுற காரியம் இதெல்லாம் ஆண்டவர் மேலிருந்து மனுஷனுடைய வழிகளின் மேல் அவருடைய கண் நோக்கமாக இருக்கிறது, அதை பார்த்துட்டே இருப்பார். எவன் எவன் என்ன செய்கிறான் எல்லாத்துக்கும் அங்கே ஃபிங்கர் டிப்பில் ஒவ்வொருத்தனுக்கு காரியமும் இருக்கும். அதனால் பரியாசம், தேவ சாயலாக இருக்கிற மனுஷனை பரியாசம் பண்ணக்கூடாது, தீய நோக்கம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பரியாசம், தேவ சாயலாக இருக்கிற மனுஷனை ஒருத்தனும் பரியாசம் பண்ணக்கூடாது. அடுத்தது பிறரை அவமதிப்பது. நீதிமதிகள் 14:21, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான். பிறருக்கு ஒரு கவலைப்படி, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான். இதை தான் அங்கே என்ன பிறரை அவமதிக்கிறது. போ ஒரு ஏழையை கண்ட காலில் தட்டி விட்டுட்டு போவாங்க, கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவங்களை கண்ட கட்டி அணைச்சிக்குவாங்க. எல்லா மனுஷனும் ஒரு ஆத்மாதாங்கிறத உணர்ந்து ஏழைக்கு இறங்கணும், அவனே ஒரு மனுஷனாக மதிக்கணும். அப்படி பண்ணாததும் பாவம்தான். 7வது பாரபட்சம் காட்டுறது. யாக்கோபு 2:9, பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மேர்ந்தவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இந்த ஸ்ரீ டிவியில் ஒரு ஆள் சொன்னார், அவர் பச்சைபாதம் உள்ளவர்னு. பைபிளை காலும் தெரியாது வாலும் தெரியாது தலையும் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி பைபிளை படித்து நல்லா கிரகிச்சிட்டு அப்புறம் பேசணும். அவர் பச்சைபாதம் இல்லாதவர், நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் ஒரே மலையை வரிசிக்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அநியாயக்காரன் இருக்கிறான், எப்படிப்பட்ட கொடுமையானவன் இருக்கிறான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மழை தான், ஒரே வெயில் தான், எல்லாத்துக்கும் நியாய நீதியாக. அதே மாதிரி தாவீது யூதாவையும் இஸ்ரவேலையும் தனித்தனியாக தொகையிட்டான், உடனே அடித்தார் அவனை. அவன் பண்ண காரியம் என்னென்னா, தன்னுடைய ஜனம் யூத ஜனம் எவ்வளோ இருக்குது, இஸ்ரவேல் ஜனம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தனித்தனியாக தொகையிட்டவுடனே அவனை அடித்தார். 70,000 ஜனங்கள் கொல்லப்பட்டன அவன் நிமித்தம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பச்சபாதம் இல்லாமல் எல்லாருக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தி, இன்றைக்கி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு சொன்னால் இயேசுவேன்னு விசுவாசித்தா அவர் சிந்தின ரத்தத்தினுடைய அந்த மகாபெரிய மேன்மையை அவன் பெற்றுக்கொள்வான்.
அவன் ஆவினால் நிரப்பப்படுவான், பரலோக ராஜ்யத்துக்கு அவனுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த ஆள் செண்பகங்கிற ஒருத்தர் சொன்னார், பச்சைப்பாதம் காட்டுவார் அவர், அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான், அவங்க புறஜாதிகள் புறஜாதிகள்னு சொல்லி தெளிவாக பைபிளை படிச்சுட்டு பேசலாம். ஒன்றும் தெரியாமல் வந்து உட்காந்துட்டு சும்மா பைபிளை, இது எண்டு டு எண்டு அட்ட டு அட்டை ஒரு பொய்யோ ஒரு உளறலோ கிடையாது, வேறு எந்த கிரந்தம் இப்படிப்பட்ட தெளிவு உள்ள ஒரு வேதாகமும் இல்லை. இது பரலோகத்திலிருந்து வந்தது, ரெண்டு மூன்று சாட்சி இல்லாமல் ஒரு சம்பவம் இதில் இருக்காது, எல்லாம் தெளிவாக இருக்கும். தேவையில்லாமல் இப்படிப்பட்ட மூடத்தனமான பேச்சை விட்டுருங்க. அடுத்தது மிகுதியாய் பேசலாம், நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாது. வள 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 வளனு எனக்கு அந்த புத்தி உண்டு, சும்மா வள வளன்னு பேசிட்டே இருப்பேன். எங்க சித்தப்பா கூட இருக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. அப்போ நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. அப்போ ஒரு மனுஷன் வந்து நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஞானமாக ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, என் நாவை கட்டிடுங்கப்பா, தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. தேவையில்லாமல் மணிக்கணக்காக உட்காந்து டிவி பார்க்கறது, மணிக்கணக்காக உட்காந்து பக்கத்து வீட்டில் போய் அடுத்த வீட்டில் போய் பேசுறது எல்லாமே பாவம்தான். பேச 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 அடுத்தவங்களுக்கு கொடுத்து குறை பேசுவோம், ஏதாவது துன்பத்தை வருத்தி, அப்புறம் குடும்பங்களுக்குள்ளே சண்டையை வருத்தி, பெரிய சிக்கலாயிரு. அதிகமாக பேசி பேசிய ரொம்ப பாவத்தில் விழுந்துருவோம். பேச்சு ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். அடுத்தது மார்க் 7:21, 1 கொரிந்தியர் மார்க் 7:21-23, 1 கொரிந்தியர் 6:9-10, கலாத்தியர் 5:19-21 வரைக்கும், வெளிப்படுத்தல் 21:8, இப்படி இது எல்லா வசனத்துலேயுமே பாவத்தை குறித்து இருக்குது. இதை நீங்கள் கேட்குற ஒவ்வொருவரும் இதை படித்து பாருங்கள். மார்க் 7:21-23 அதை மட்டும் வாசி பார்ப்போம். மார்க் 7:21-23, எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாவம் எவ்வளவு பாவம் மனுஷனுக்கு உள்ளிருந்து தான் வெளிவருது. அதனால் இருதயம் சுத்தப்படணும்னா, இந்த பாவத்திலிருந்தாலும் ஒரு மனுஷன் தப்பணும்னா, வேதாகமத்தை நல்லா வாசிக்கணும். பரியாசம் பாவம். இன்றைக்கி டிவி சேனலில் அந்த ஜோக்குக்குன்னு தனியாக இருக்குது, அடுத்தவனை அடிக்கிறது, அடுத்தவனை துன்பப்படுத்துறது, அது ஒரு ஜோக். அடுத்து நையாண்டி தனமாக பேசுகிறது, கடி ஜோக்கு, என்னெல்லாமோ ஜோக் சொல்கிறாங்க. நான் டிவி தூக்கி மேலேயே வச்சுட்டேன், ஏன்னா இந்த அநியாயமே வேண்டான்னு. பரியாசம் மகாபெரிய சிக்கலை உண்டு பண்ணும். தேவ சாயலாக இருக்கிறனும் பரியாசம் பண்ணக்கூடாது. பாவம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும், தண்ணீரை போல் நம்ம பருகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து இப்போ ஒன்றும் இல்லை. மார்க் 7:21-23, 1 கொரிந்தியர் 6:9-10, கலாத்தியர் 5:19-21, வெளிப்படுத்தல் 21:8, இதில் எல்லாத்துலேயுமே பாவம்னா என்ன, பாவத்தை குறித்தான என்னென்ன பாவம் இருக்குது எல்லாமே இதில் எழுதியிருக்கு. பாவம்னா என்னன்னே தெரியாத இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். தயவு செஞ்சு வேதத்தை வாசித்து உள்ளிருக்கிற அழுக்கள் எல்லாம் வெளியேற்றுங்க. டெய்லி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிங்க. ஓகே, ஆமாம்.